கிரிக்கெட் விளையாட்டு நாளுக்கு நாள் உலக அளவில் பறந்து விரிந்து செல்லும் அதே வேளையில் கிரிக்கெட் வீரர்கள் தங்களுடைய கிரிக்கெட்டையும் நாளுக்கு நாள் மேம்படுத்திக் கொண்டே போகிறார்கள். சில சமயங்களில் கிரிக்கெட் வீரர்கள் களத்தில் தங்கள் அணியின் தேவைக்காக வித்தியாசமான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறு கிரிக்கெட் அரங்கில் வித்தியாசமாக மாற்றி யோசித்து அதில் வெற்றியும் அடைந்த கிரிக்கெட் வீரர்கள் பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். ஹான்சி குரோனியே. 1995 ஆண்டு தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் நியூசிலாந்து வீரர் தாம்சன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த வேளையில் தென்னாப்பிரிக்கா வீரர் வீசிய பந்தை டிஃபென்ஸ் ஆடிவிட்டு சற்று கிரீஸை விட்டு நகர்ந்திருந்தார். அப்பொழுது பாயிண்ட் திசையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ஹான்சி குரோனியே பந்தை எடுத்து நேராக ஸ்டெம்பில் அடித்து பேட்ஸ்மேனை ஆட்டம் இழக்க செய்திருப்பார். மகேந்திர சிங் தோனி. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் 49வது ஓவரை மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் பிராவோ வீச பேட்டிங் செய்து கொண்டிருந்த புவனேஸ்வர் குமார் லாங்கான் திசையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த கிரண் பொலாடை நோக்கி பந்தை அடித்துவிட்டு ஒரு ரன் எடுத்து எதிர்முனையில் நின்றார். அப்பொழுது தனது கைக்கு வந்த பந்தை எடுத்த பொல்லார்ட் தனக்கு எதிரே ஒரு சில அடிகள் முன்னோக்கி உருட்டிவிட்டு அதன் மூலம் பேட்ஸ்மேன் இன்னொரு ரன் ஓடினால் அவர்களை ரன் அவுட் செய்யலாம் என்று தப்பு கணக்கு போட்டார். ஆனால் அவரது கணிப்பை பொய்யாக்கும் வகையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிர்முனையில் இருந்த தோனி பொல்லார்ட் பந்தை வீசுவதற்குள் நான் ஸ்ட்ரைக்கர் என்றிருக்கு வந்து 2 ரன்களை எடுத்திருப்பார். ஸ்டீவ் ஸ்மித். ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் ஆஸ்திரேலிய வீரர் ஜேவியர் தோஹாட்டி வீசிய பந்தை பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஃபாவா தாலம் பேடல் ஸ்விப் மூலம் இடது பக்கம் திரும்பியாட நினைத்தார். அப்பொழுது ஸ்லிப்பில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ஸ்டீவன் ஸ்மித் பேட்ஸ்மேனின் மூமெண்ட்டை பார்த்து தானும் பந்தியின் திசையை நோக்கி ஓடி அவரை ஆட்டமிழக்க செய்திருப்பார். மிஸ்பா உல்லாக். பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் மிஸ்பா உல்லாக் ஆடிய ஒரு ஷாட்டை அன்று வரை சர்வதேச கிரிக்கெட் உலகம் கண்டிருக்க வாய்ப்பில்லை. இங்கிலாந்து வீரர் அடில் ரஷீத் வீசிய பந்தை பேடில் ஸ்விப் ஆடுவது போன்று திரும்ப உடனே அவரை பார்த்த விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் மற்றும் ஸ்லிப் திசையில் நின்று கொண்டிருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆகியோர் பந்தை பிடிப்பதற்காக இடது பக்கம் திரும்ப உடனே சுதாரித்து கொண்ட மிஸ்பா உல்லாக் வலது பக்கம் காலியாக இருந்த ஸ்லிப் திசையில் அந்த பந்தை தட்டிவிட்டு ரன்களை எடுத்திருப்பார். ஃபுட்பால் பிளேயராக மாறிய மிச்சல் ஜான்சன். ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த அதிவேக பந்து வீச்சாளரான மிச்சல் ஜான்சன் ஆக்ரோஷமாக பந்து வீசுவதில் வல்லவர். இவர் வீசிய ஒரு பந்தில் பேட்ஸ்மேன்கள் ஸ்டெம்புக்கு அருகில் பந்தை தட்டிவிட்டு ரன் ஓட முயற்சி செய்யும்போது தன்னுடைய ஃபுட்பால் ஸ்கில்ஸ் மூலம் பந்தை ஸ்டெம்பை நோக்கி காலால் உதைத்து பல முறை பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்தியிருப்பார். ரோஹித் சர்மா. இந்திய அணியின் தற்போதைய கேப்டனும் இரட்டை சத நாயகனுமான ரோஹித் சர்மா ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி ஒன்றில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த அந்த வேளையில் ராஜஸ்தான் வீரர் கௌதம் வீசிய பந்தை சிக்ஸர் அடிக்கும் முயற்சியில் கிரீஸை விட்டு முன்னேறி வர சுதாரித்து கொண்ட பவுலர் பந்தை வைடாக லெக் திசையில் வீசி ஸ்டம்பிங் செய்யலாம் என்று நினைத்து வீச அதை சாமர்த்தியமாக தன்னுடைய காலால் தட்டிவிட்ட ரோஹித் சர்மா தான் ஆட்டம் இழக்கும் வாய்ப்பை தவிர்த்திருப்பார். தோனியாக மாறிய விருத்திமான் சஹா. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் இந்திய வீரர் அஸ்வின் வீசிய பந்தை ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் மேத்யூ வேட் அடிக்க அது அருகில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த புஜாராவின் காலில் பட்டு விக்கெட் கீப்பரை நோக்கி சென்றது. அந்த சமயம் பந்து வெளியே சென்று விட்டது என்று நினைத்து ரன் ஓடும் முயற்சியில் இருந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் மேத்யூ வேடை தோனி போன்று துரிதமாக செயல்பட்டு ரன் அவுட் மூலம் ஆட்டமிழக்க செய்திருப்பார் விருத்திமான் சஹா. கோல் கீப்பராக மாறிய தோனி. சர்வதேச கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பிங்கில் பல்வேறு புது புது யுக்திகளை கொண்டு வந்து பல புரட்சிகளை செய்து காட்டியவர்தான் தோனி. அதிலும் குறிப்பாக தோனியின் ஒரு சில செயல்பாடுகள் அவர் விக்கெட் கீப்பரா அல்லது ஃபுட்பால் கோல் கீப்பரா என்று கூட எண்ண தோன்றும். அந்த வகையில் ஐபிஎல் தொடரில் புனே மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் பஞ்சாப் வீரர் கே எல் ராகுல் லேட் கட் மூலம் ஸ்லிப் திசையை நோக்கி பந்தை தட்டிவிட அதை அடுத்த சில நொடிகளிலேயே தனது காலால் தடுத்து தனது அணிக்கு 4 ரன்களை சேமித்திருப்பார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.